55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது, ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. இவ்வளவு முடி இவ்வளவு தடிசா இருக்கு. 58 வயசு அது ரொம்ப ஜாஸ்தியான முடியாது. ஒரு முடி கூட வெள்ள முடியா, வெள்ள முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, அவ்வளவு ஆல்மோஸ்ட் 60. ஆக்சுவலா ஒரு பேஷண்ட் ஒரு அம்மாவும் பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கு வந்து வயசு 26, அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா, இந்த மாதிரி முடி போட்டு எல்லாமே பார்த்தாச்சு, பேசியாச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியாச்சு, இருந்தாச்சு. அந்த அம்மா பொண்ணு எதுக்கு வந்து அம்மா எந்திக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். அந்த அம்மா முடி இங்க இருக்கு, ஒரு முடி கூட நரமுடி கிடையாது, ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. திருப்பி உட்கார வச்சு உங்க பொண்ணு தானமா, உங்களோட ஜீன் கொஞ்சம் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்படி முடி போட்டாங்க? அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு முடி வளர ஆரம்பிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்களை கேட்குறேன், என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும், சரியா? டெய்லி அவங்க வந்து வாசத்தளிக்கும் வந்து கருவேப்பிலை ஏலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கீழே விழுந்துக்கிறதா டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஒரு 10-15 வருஷமா பண்றாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு கூட சாப்பிட மாட்டேன்றப்ப நான் சாப்பிட்றேன், சாப்பிட ஆரம்பிச்சதான் என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் கன்ஃபார்ம்லாம் தெரியல அதான். ஆனா இவ்வளவு முடி இருக்கு அவங்களுக்கு, வெறும் கருவேப்பிலை தான். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இவ்வளவு முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்ட்டு. வெறும் 15 இயர்ஸ் டெய்லி அந்த வாசல் துளிக்கும் போது ஒரு 5 இறைய எடுத்து சாப்பிடுறது, 2 பழம் எடுத்து சாப்பிடுறது, இதுதான் ஒரு ருட்டீன். அதுலேயே இவ்வளோ பெரிய, ஆமாம், இவ்வளோ முடி இவ்வளோ தடிசா இருக்கு. 58 வயசு அது ரொம்ப ஜாஸ்தியான முடியாது, ஒரு முடி கூட வெள்ள முடியா, வெள்ள முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, அவ்வளோ ஆல்மோஸ்ட் 60. அவங்களோட 20 வயசுல கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு முடியலையா, இப்போதான் இவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னன்னா, அப்புறம் இன்னொரு நான் டாக்டர்கிட்ட பேசினேன், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸை பேசினேன், கருவேப்பிலை எந்த அளவுக்கு சாப்பிட்லாம்னா, கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5-6 இல்லை மேக்ஸிமம் 10 இலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அது வந்து அதிகப்படியாக சாப்பிடும்போது ரத்தம் ஊராகிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆல்டர் பண்ணது போல். அதனால் கருவேப்பிலை ஜூஸாக அடிச்சு யாரையும் குடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொன்னார், நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட சொல்லும்போது சொன்னார். ஸோ நீங்கள் உங்கள் பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணுங்க டாக்டர், நான் ஜூஸாக மட்டும் அடிச்சு குடிக்க சொல்லாதீங்க, மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 இலையை பச்சையாக சாப்பிட சொல்லுங்கள், ஒரு நாள் ஒரு நாள் கூட சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அதனால் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நானுமே நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடுங்க, ஒரு வேலை அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில பேஷண்ட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த அம்மா நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், உணவில் வந்து ஒரு சின்ன கருவேப்பிலையே இவ்வளோ சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதான், அப்போ நம்ம உணவில் எத்தனை விஷயங்களை மாற்றம் பண்ணால் முடி நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால் கீரை வகைகள் கருவேப்பிலையை எல்லாருக்கும் பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணிடுவேன், அதை ப்ரொவைட் இந்த குவான்டிட்டி தான், ஒரு நாளைக்கு 10 இலை மேக்ஸிமம். உங்கள் தட்டில் வந்து அதை தூக்கி ஓரம் ஓரம் வைக்காதீங்க, சிம்பிள், உங்கள் தட்டில் வந்துச்சுன்னா ஓரம் வைக்காதீங்க, சாப்பிடுங்க அந்த கருவேப்பிலையை அப்படின்னு சொல்லிடுவேன் நான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அதாவது சாம்பாரில் இருக்கும் எதாவது எடுத்துகிட்டு வைப்போம்ல, பருப்பில் போட்டாங்கன்னு எடுத்து வைப்போம், அது எல்லாத்தையும் சாப்பிடுச்சு தக்காளி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொமோகிராண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து மாதுளை தாராளமாக சாப்பிட்லாம், நெல்லிக்காய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் சொல்லிட்டேன், நட்ஸு, எல்லா நட்ஸையும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நட்ஸ், ஒரு நாளைக்கு 5 பாதாம் சாப்பிடுங்க, ஒரு நாள் 2 வால்நட் சாப்பிடுங்க. ஸோ ஒவ்வொரு நட்டையும் ஒவ்வொரு நாள் சாப்பிடுங்க, ரொட்டீனில் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக ஃபாலோ பண்ணும்போது நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது, இதை நீங்கள் வருடக்கணக்காக பண்ணிகிட்டே இருக்கு. ஓகே,